எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஏற்ற சூப்பர் சைட் டிஷ்ங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எண்ணெய் நறுக்கி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின மாதிரி பார்க்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுக்கும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் தக்காளி கூட ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இது மூணுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிங்க. இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி, தயிர், முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். இதுக்கேற்ற மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த சிக்கனும் அதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே நல்லா வதங்கி விட்டாங்க. சிக்கன் நல்லா வதங்கி ஆச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியை அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இருக்கு, உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தா போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது மூடி வச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. என்னென்ன மிதக்குது பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது சப்பாத்தி, சாதம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஏத்த கிரேவிங்க. தேங்க்யூ.